உயிர் கொலை செய்து புலால் உண்பவனுக்கு ஞானம் இல்லை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன தடைன்னு பார்த்தா, உயிர் கொலை செய்து புலால் உண்டா அவனுக்கு ஞானம் இல்லடா. அப்ப ஞானம் இல்லையா? எனக்குடா இருக்குடா. யாரா சொல்றது இல்லைன்னு? நேத்து வந்து கறி சாப்பிட்டுக்கலாம். நான் பாவிதான் தாயே, ஏதோ அடைமைப்பட்டுட்டாப்பா. நான் என்ன பாவம் செஞ்சதில் புலால் உண்டு விட்டேன். இல்லை நான் சரிப்படுத்தாதே. நேற்று நான் பாவி தான் தாய், இப்போ சாப்பிட்டுட்டா பாவி, சாப்பிட்டுட்டேன் கறி சாப்பிட்டுட்டேன். உண்மை தாடா, சாப்பிட்டு உண்மை தாடா. மாத்தினுமே என்ன திருவிடி? இப்போ நான் புண்ணியவானாப்பா முருகன், நான் புண்ணியவான், நீ பாவி தான் தெரியும் எனக்கு. இனி சாப்பிடாம இருக்க விஷயம் அடி. அப்போ ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் புலால் உண்ட படையன்தான், ஆனாலும் உன் திருவுடியை பூஜை செய்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டான், அவனுக்கும் அருள் செய்வான். அப்போ ஒரு புலால் உண்ட புலையல் உயிர் கொலை செய்த பாவிதான். நான் பாவிதான்ப்பா, மன்னிக்கன்னு சொல்ல அதையும் மன்னிப்பான். அடாத பாவி செய்த நான் மனைவி கொடுமை செய்தேன். பொறுப்புட்டு உள்ளவன், நூற்றுக்கு அஞ்சரிக்க நூற்று அஞ்சரிக்கு அஞ்சு ரூபாய்க்கு மேலே வட்டி வாங்க மாட்டேன். அதெல்லாம் பெரிய பாவிகள். ஆனால் அவ்வளோ பெரிய பாவிதான், நூற்றுக்கு அஞ்சு ரூபா வட்டி, பத்து ரூபா வட்டி, இருபது ரூபா வட்டி வேணாம். எல்லாம் பாவத்தில் சின்னமது. நான் குடிகாரேன், வட்டி வாங்குவேன், அராஜகம் செய்வேன், செய்தேன் செய்தேன். உண்மைதான், எனக்கு உபாயம் இல்லையாடா. ஏன் மகனே, என்னை வந்துட்டு இல்லை இங்கே, என்கிட்ட வந்துட்டு இல்லைப்பா. இவ்வளோ செஞ்ச பாவம் தாண்டா, பொருட்பட்டு காரணமாக, பேராசை காரணமாக செய்த பாவம் தாண்டா. நான் உன் திருவடியை பூசி ஆசைப்படுறப்பா. அராஜி செய்தேன், ஊயி கொலை செய்தேன், புலால் உண்டேன், வட்டிக்கு வாங்கினேன், பழைய பேத்து மனசை புண்படுத்தினேன் பாவி. என் சொல்ல அத்தனையும் பிறர் மனசை புண்படுத்தியது உண்மைதான். என் செயல் அத்தனையும் பிறர் பாதித்து உண்மைதான். ஆனாலும் கையெழுந்துகிறேன். இந்த கைகளால் செய்த பாவம் அநேகம், சொல்லால் செய்த பாவம் அநேகம். பார்வையால் பார்த்த பாடிய முறைச்சி பார்த்த கோபத்தில் ஒருத்தர் முறைச்சி பார்த்தாவே பாவ செல்லாம், இனிமையாக பார்க்கணும்னா கண்ணால் செய்த பாவம். ஆக இவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னித்து அருள் செய்யக்கூடிய மகாபெரும் தலைவன் முருகன் தான். அப்படிப்பட்ட தலைவன் நம்ம நாட்டில் பிறந்திருக்காப்பா. அவன் பாடுபட்டிருக்கான் 30 கோடியோ 100 கோடியோ 100 கோடியோ பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜெய்வ தேவ்தான். ஜீவர் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சியடைய வாழ்ந்து. அப்போ எப்படி அந்த அறிவுனா, என் திருவடியே பூஜையை உனக்கு சிறப்பறிவு தரலாம். முருகான் சொல் ஜீவத்தை வரும், முருகான் சொல் வறுமை தீரும், முருகான் சொல் பொறாமை குணம் தீரும், முருகான் சொல் தயசிந்தே வரணும், முருகன் என்றால் ஞானம் வரணும், முருகன் என்றால் மரணமில்லா பெரு வரணும். இவ்வளோ பெரிய வாய்ப்புள்ள மகாபெரும் தலைவன் நமது நாட்டில் பிறந்திருக்கிறான் என்றால் நாம் செய்த புண்ணியந்தான். அப்படிப்பட்ட தலைவன் நமது ஆசான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.